தரம் 10, கணிதம் 1, ஈருறுப்பு கோவைகள், பாகம் 1. ஈருறுப்பு கோவைகளை வர்க்கித்தல். அட்சர கணிதத்தில் ஈருறுப்பு கோவையின் வர்க்கம், அதாவது ஒன்றின் வர்க்கம், அதாவது ஐந்தின் வர்க்கம் என்று நாங்கள் என்னென்று படித்தினாங்கள் என்றால், ஐந்தை ஐந்தாலே பெருக்குவது, அதான் ஐந்தின் வர்க்கம். எனவே எக்ஸின் வர்க்கம் என்று சொன்னால் எக்ஸை எக்ஸால பெருக்குவதற்கு சமம். அதுபோல் எக்ஸாக ஒன்றின் வர்க்கம் என்று சொன்னால், அதாவது எக்ஸாக ஒன்றானது ஈருறுப்பு கோர்வையின் வர்க்கம் என்னென்றால், அந்த ஈருறுப்பு கோர்வையை இரண்டு தடவை பெருக்குவதற்கு சமன், அதையே அதால் பெருக்குவதற்கு சமன். எனவே இங்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக ரெண்டின் வர்க்கம் என்றது எக்ஸ் ஆக ரெண்டு எக்ஸ் ஆக ரெண்டு. எனவே இது நாங்கள் முதலே படித்த நாங்கள் எக்ஸ் தர எக்ஸ் ஆக ரெண்டு சக ரெண்டு தர எக்ஸ் ஆக ரெண்டு இல்லையா, இதனது சமன் எக்ஸ் தர எக்ஸ் வந்து எக்ஸ் என் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் சக ரெண்டு எக்ஸ் சக ரெண்டு தர ரெண்டு நான்கு, இது வந்து எக்ஸின் வர்க்கம் சக நான்கு எக்ஸ் சக நான்கு. எனவே இந்த ஈருறுப்பு கோர்வையின் வர்க்கம் என்பதை நான் இப்படி பார்க்கலாம். என்னென்று சொன்னால் ஏ சக பியின் ஏ சக பி என்றது இருப்பு கோர்வை, அதனுடைய வர்க்கம் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி என்று சொன்னால், நான் எழுதுகின்றேன் ஏயின் வர்க்கம், அதாவது முதலாவதின் வர்க்கம், சரியானே முதலாவது இதனுடைய வர்க்கம் பேந்து இந்த எண்ணையும் இத இந்த மூன்றையும் பெருக்கோம் நீங்கள், அதாவது சக இரண்டு தர ஏ தர பி பேந்து கடைசியா அந்த பி என்ற வர்க்கம், இதுதான் இதனுடைய விடை. எனவே நாங்கள் இதை பெருக்குவதற்கு இப்படி எழுவது இலகுவானது. எனவே இந்த உதாரணத்தை, அதாவது எக்ஸ் பிளஸ் டூ ஐ இதன் மூலம் செய்து பார்ப்போம். அப்போ எக்ஸ் பிளஸ் டூ அதாவது எக்ஸ் ஆக ரெண்டு வர்க்கத்தை போட்டு பார்ப்போம். எனவே முதலாவதின் வர்க்கம் அதாவது எக்ஸின் வர்க்கம் இரண்டு தர முதலாவது வந்து எக்ஸ் ரெண்டாவது வந்து ரெண்டு, இது மூன்றையும் நாங்கள் பெருக்கணும் சக ரெண்டுன்ற வர்க்கம். செய்து பாருங்க, இது எக்ஸ் வர்க்கம் ரெண்டு தர ரெண்டு நான்கு எக்ஸ் ரெண்டின் வர்க்கம் நான்கு. இங்கே பார்த்தீங்கன்னால் இந்த பதிலும் இதுக்கு இந்த விடையும் இந்த விடையும் உண்டு பார்த்தீங்களா. எனவே நாங்கள் சொல்லலாம் இதுதான் வெரி இதில் சொல்றது சமன், அதாவது ஏ சக பி இன் வர்க்கம் வந்து நாங்கள் முதலாவது இந்த ஏயின் வர்க்கம் இல்லையா ஏயின் வர்க்கம், ரெண்டாவது வந்து நாங்கள் சொல்ல போன்றோம் இந்த ஏயையும் இந்த பியையும் இந்த ரெண்டையும் நாங்கள் பெருக்கி இதில் போடணும், அதாவது சக ரெண்டு ஏ பி இல்லையா. அடுத்தது மூன்றாவது சக இந்த பியின் வர்க்கம், இதுதான் இதற்கான பதில். பின்வரும் உதாரணங்கள் மூலம் மேலும் இவற்றை நாங்கள் கற்போம் இந்த ஈருறுப்பு கோர்வையின் வர்க்கத்தை பற்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக மூன்றின் வர்க்கம் என்னென்று தரப்பட்டிருக்கின்றால், முதலாவதின் உறுப்பின் வர்க்கம் சாக சக வந்து இங்கே இருக்கு சாக சாக இரண்டு தர முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பு, இதுதான் அடுத்தது சக இரண்டாவது உறுப்பின் வர்க்கம். எனவே எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு தர மூன்று ஆறு எக்ஸ் சக மூன்று தர மூன்று ஒன்பது. இங்கு பார்த்தீங்கன்னா முதலாவது உறுப்பின் வர்க்கம் இதுதான் முதலாவது உறுப்பின் வர்க்கம்
சாய இங்க சாய இருக்கிறபடியா நாங்கள் இங்க சாய போட்டோம். இரண்டு தர முதலாவது உறுப்பு அதாவது வாய் தர இரண்டாவது உறுப்பு சக இரண்டாவது உறுப்பின் வர்க்கம். அப்ப இது என்னது வாயின் வர்க்கம் சய ரெண்டு தர ரெண்டு நான்கு வாய் சக ரெண்டு தர ரெண்டு நான்கு இல்லையா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா முதலாவது உறுப்பின் வர்க்கம் இங்கே சக சக இரண்டு தர இரண்டு தர இரண்டாவது முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பு சக இரண்டாவது உறுப்பின் வர்க்கம். எனவே முதலாவது உறுப்பின் வர்க்கம் வந்து ஒன்பது எக்ஸ் வர்க்கம் சக அஞ்சு தர ரெண்டு பத்து பத்து தர மூன்று முப்பது எக்ஸ் வாய் சக இருபத்தி ஐந்து வாய் வர்க்கம். இங்க பார்த்தோம்னால் முதலாவது உறுப்பின் வர்க்கம் ஒன்பது ஏயின் வர்க்கம் இரண்டு தர மூன்று தர ரெண்டு இரு மூன்று ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஏபி சக டெண்டின் இரண்டாவது உறுப்பின் வர்க்கம் நான்கு பி வர்க்கம். உதாரணம் ஆறு இதை நான் இப்படி சொல்லுகிறேன் சயவாய் சக ஐந்தின் வர்க்கம். அப்ப என்ன எழுதலாம் இதை வந்து சயவாயின் வர்க்கம் சக இரண்டு தர சயவாய் தர ஐந்து சக ஐந்தின் வர்க்கம். நான் முதல் சொன்ன மாதிரி தான் இதனுடைய வர்க்கம் இதனுடைய வர்க்கம் இங்கே இருக்கு. இங்கு சக இருக்கிறபடியா இங்கே நான் சக போட்டுக்கின்றேன். எனவே அடுத்தது வந்து இரண்டு தர முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பு சக இரண்டாவது உறுப்பின் வர்க்கம். எனவே இதை நான் எழுதுவோமே எழுதுவன இருந்தால் இது சய வையின் வர்க்கம் வந்து சக வையின் வர்க்கம் சாய பிகாஸ் இங்க சாய வாய் இருக்கு. எனவே சாய பத்து வாய் சக ஐந்தின் வர்க்கம் வந்து இருபத்தி ஐந்து இல்லையா. உதாரணம் ஏழு நாங்கள் இதனை இந்த சயவை நாங்கள் காமனாக அதாவது வழியால் எடுத்தோம் என்றால் இதை நாங்கள் வர்க்கத்துக்கு வழியால் எடுத்தோம் என்றால் அது சகவா மாறிவிடும். எனவே இது வந்து எதுக்கு சமம் என்றால் இரண்டு எக்ஸ் சக மூன்று வாயின் வர்க்கத்துக்கு சமம். எனவே இதைத்தான் இங்கு காட்டப்பட்டிருக்கு. அதாவது இரண்டு எக்ஸின் வர்க்கம் முதலாவதின் வர்க்கம் இரண்டு தர முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பு சக இரண்டாவதின் வர்க்கம். எனவே இது என்னது நாலு எக்ஸ் வர்க்கம் சக பன்னிரண்டு எக்ஸ் வாய் சக ஒன்பது வாயின் வர்க்கம். எங்களுக்கு நூற்றி அஞ்சின் உதாரணம் மட்டும் நூற்றி அஞ்சின் பெருமானத்தை நூற்றி அஞ்சின் வர்க்கத்தின் பெருமானத்தை காண வேண்டும். எனவே இதில் ஒரு இதை நாங்கள் காண்பதற்கு இதனை இப்படி எழுதலாம் நூறு சக ஐந்து அதனுடைய வர்க்கமாக எழுதலாம். எனவே இது வந்து நூறின் வர்க்கம் சக இரண்டு தர முதலாவது எண் வந்து நூறு தர இரண்டாவது எண் வந்து ஐந்து சாக ஐந்தின் வர்க்கம். நூறின் வர்க்கம் வந்து பத்தாயிரம் அதாவது நாலு சைபர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு சைபர் இரண்டு தர ஐந்து தர பத்து வந்து ஆயிரம் ஐந்தின் வர்க்கம் வந்து இருபத்தி ஐந்து. எனவே இதை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் எங்களுக்கு பதினோராயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஐந்து. அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது வந்து நாங்கள் நூறு சய ஒன்றின் வர்க்கமாக எழுதலாம் தொண்ணூற்றி ஒன்பது. அதவளவு நூறின் வர்க்கம் சாய
இரண்டு தர, முதலாவது எண் வந்து 100, ரெண்டாவது எண் வந்து 1, சக ஒன்றின் வர்க்கம். இது வந்து 10,000. 1, 2, 3, 4 சைபர் சய. இது வந்து 100 தர 2 200 சக ஒன்று. எனவே இதை நாங்கள் செய்வமாக இருந்தால் 1 இல்லையா? உதாரணம் 10, x சமன் 5, y சமன் 2, x உம் y உம் தரப்பட்டிருக்கின்றன. ஆகியவற்றுக்கு x சக y வர்க்கம் அது என்னத்துக்கு சமன் என்று சொன்னால், x வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம் என்பதை பார்க்க வேண்டும். என்ன, இதை நாங்கள் இடது பக்கம் அண்ட் வலது பக்கமாக 2, இது இடது பக்கம் வலது பக்கமாக நாங்கள், இது இடது பக்கம் இது வலது பக்கம். எனவே இடது பக்கத்தை எடுத்தோம் என்றால் என்னதுக்கு சமன், x சக yன் வர்க்கத்துக்கு சமன். அப்ப எங்களுக்கு x எவ்வளவு, x வந்து எங்களுக்கு தந்திருக்கு 5 சக, y வந்து 2 தரப்பட்டிருக்கு, அதனுடைய வர்க்கம் அது வந்து 5 சக 2 7 வர்க்கம் எங்களுக்கு 49. இப்ப நாங்கள் வலது பக்கத்தை எடுப்போம். வலது பக்கத்தை எடுத்தோம் என்றால் அது x இன் வர்க்கம் சக 2xy சக y இன் வர்க்கத்துக்கு சமன் என்று அந்த இது காட்டுகிறது. இதனை பார்ப்போம். 5 வர்க்கம் சக 2 தர 5 தர 2 சக 2 வர்க்கம். 5 வர்க்கம் வந்து 25 சக 2 தர 5 10 10 தர 2 20 சக 2 தர 2 4 25 20 எங்களுக்கு தெரியும், 45 சக 4 அது 49. ஆகவே இடது பக்கம் வலது பக்கத்துக்கு சமம். இங்க பாத்தீங்கன்னா நிரல் ஏயும் நிரல் பியிலேயும் சில தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. இதனை நாங்கள் இனம் காண வேண்டும். நிரல் ஏயும் நிரல் பிக்கு சமனாக இனம் காண வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தரப்பட்டிருக்கிறது x சக 5 வர்க்கம் எங்களுக்கு தெரியும். x இன் வர்க்கம் 2 தர 5 தர அது 10 x சக 25. எனவே எங்களுக்கு தெரியும் இங்க அதுக்கு சமனானது இங்க இருக்கிறது, இதுதான் a இல்லையா? அடுத்தது x சய 5 வர்க்கம், x இன் வர்க்கம் சய 10 x சக 25 அது வந்து எங்களுக்கு இங்க தெரிகிறது, இதுதான் b. இதை பார்த்தீங்கன்றால் 2x இன் வர்க்கம் அதாவது 4x இன் வர்க்கம் 2 தர 2x 2 தர 2x தர 5 அதாவது சக 20x சக 5 வர்க்கம் வந்து 25 இல்லையா? இங்க பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இங்கே இருக்கு c. அதே மாதிரி இங்க வந்து 2x இன் வர்க்கம் அதாவது 4x வர்க்கம் 2 தர 2x தர y
நாலு எக்ஸ் ஒய் சக ஒய்யின் வர்க்கம். அது நாங்கள் இங்கே பார்த்தோம் என்றால் இந்த சக வர்க்கோணம் இங்கே இருக்கிறது, இரண்டு எக்ஸ் நாலு அது முதலாவது இங்கே தான் இருக்கிறது டி, இது டி இல்லையா. இது வந்து சய ரெண்டு எக்ஸின் வர்க்கம் வந்து நாலு எக்ஸ் வர்க்கம், இங்கே சயவும் சகவும் இருக்கக்கூடிய சய இருபது எக்ஸ் சக இருபத்தி ஐந்து இல்லையா. அப்போ இங்கே எங்களுக்கு இருக்கிறது இங்கே கடைசியாக இருக்குது இதுதான் இது இ இல்லையா. இங்கே எக்ஸின் வர்க்கம் சய ரெண்டு தர ரெண்டு நாலு எக்ஸ் ஒய் சக நாலு ஒய் வர்க்கம் இல்லையா. அது எங்களுக்கு இங்கே இருக்கிறது இந்த இருக்கிறது இதில் இருக்கிறது இது எஃப். அடுத்தது சய ரெண்டு எக்ஸின் வர்க்கம் வந்து நாலு எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு தர ரெண்டு நான்கு எக்ஸ் ஒய் சக ஒய் வர்க்கம் அது இங்கே இருக்கு. அது வந்து இங்கே இருக்கிறது இது வந்து ஜி, இது ஜி. ஹெச் வந்து ரெண்டு எக்ஸின் வர்க்கம் நாலு எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு தர ரெண்டு தர மூன்று பன்னிரெண்டு எக்ஸ் ஒய் சக மூன்றின் வர்க்கம் ஒன்பது ஒய் வர்க்கம் அது வந்து இங்கே இருக்கிறது ஹெச். ஐ வந்து ரெண்டு எக்ஸின் வர்க்கம் அது நாலு எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு தர மூன்று நாலு தர மூன்று பன்னிரெண்டு எக்ஸ் ஒய் சக ஒன்பது ஒய் வர்க்கம் அது எங்களுக்கு இதை தருகிறது ஐ. கடைசியாக நாலு ஒய் வர்க்கம் சக நாலு எக்ஸ் ஒய் சக எக்ஸ் வர்க்கம் அதுதான் ஜே.